சீதாராம். இதுக்கு முந்தின எபிசோட்ல விபீஷ்ணரை பார்த்து எப்படி இந்திரஜித், இவர் எங்களோட சித்தப்பா, அவர் ஒரு பயங்கர கோழை, அவருக்கு தைரியமே கிடையாது, ஒரு வார்னு வந்தால் ஓடி போயிடுவார் அப்படின்லாம் வந்து சொன்னா இல்லையா. இப்போ விபீஷ்ணர் சொல்றாளா, நீ ஒரு சின்ன பையன், உனக்கு தெரியாது, நீ ஜஸ்ட் பிகாஸ் ஏதோ வார்லாம் வின் பண்ணிட்டேங்கிறதுனால தட் டஸ் நாட் மேக் யூ அ மெச்சோர்ட் பர்சன், உனக்கு விஸ்டம் கிடையாது. இது மாதிரி ஒரு வார் ஸ்ட்ராட்டஜி ஒரு கவுன்சில்லாம் உட்கார்றதுக்கு முதல்ல நல்ல ஒரு தீர்க்க ஆலோசனை பண்ணக்கூடிய சக்தி வேணும், உனக்கு அது கிடையாதுப்பா, உன்னெல்லாம் யார் இங்க உள்ள விட்டா அப்படின்னு சொல்லிட்டும் ராவணனை பார்த்து சொன்னாலாம், ராவணா இவாலாம் சொல்றது கேட்டா நம்மளோட ராட்சசகுலம் கம்ப்ளீட்டா அழிஞ்சிடும், நீ இவா சொல்றதெல்லாம் கேட்காத, தயவு செஞ்சு சீதையை திருப்பி கொடு, சீதையை நிறைய ஜுவல்லரி அது மாதிரி நிறைய ப்ரெஷியஸ் திங்ஸோட சேர்த்து ராமர் கிட்ட ஒப்படைச்சிடும், அப்பதான் நம்ம எல்லாரும் உயிரோடு இருக்கிறதுக்கு சான்ஸான இருக்கு அப்படின்னு விபீஷ்ணர் சொன்னாலாம். இதேதான் சீத்தையும் சொன்னா இல்லையா, தேன மைத்ரி பவத்துதே எதி ஜீவித்தும் இச்சுசி, ஒருவேளை உனக்கு உயிரோடு இருக்கணும்னு ஆசையா இருந்தனா போய் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கோ ராமரோட அப்படின்னு சொன்னா இல்லையா. அதேதான் இங்க விபீஷ்ணரும் சொல்றார். அதை கேட்ட உடனே ராவணனுக்கு கண்ணெல்லாம் செவந்துதான், பயங்கர கோபம் வந்துதான், பல்ல கடிச்சுட்டு ராவணன் சொல்றானா, ஏ விபீஷ்ணா, நான் ஒரு ரொம்ப ஒரு விஷப்பாம்பை கட்டின்னு உயிரோட இங்க இருந்துட்டு இருக்கேன், உன்னை போய் நல்லவன் நினைச்சேனே, நீ ஒரு பச்சை துரோகி, நீ உன்ன மாதிரி ஒரு எனிமையே கிடையாது, உனக்கு என்னோட நான் ராஜாவா இருக்கேன், நீ இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கேங்கிறதெல்லாம் பார்த்து பயங்கர பொறாம, இதனால்தான் நீ இப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன், நீ அதனால்தான் இது மாதிரியெல்லாம் அட்வைஸ் கொடுக்குற, சீச்சி, ஒரு ஹனிபி எப்படி ஒரு ஃப்ளவர் கிட்டேருந்து தேனை குடிச்சுட்டோ அதை திரும்பி கூட பார்க்காதோ, அது மாதிரி என்கிட்டே நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு இத்தனை நாள் ஜாலியாக வாழ்ந்துட்டு எனக்கே இப்படி துரோகம் பண்றியா அப்படின்னு சொல்லி திட்டு திட்டுன்னு திட்டுட்டும், இது மாதிரியெல்லாம் ஒரு தம்பியை வச்சுட்டு நான் எவ்வளோ உன்கிட்ட ஆசையா இருந்திருக்கேன், நீ இப்படி இருக்கே என்கிட்ட சச்சா அப்படின்னு சொல்லி, நீ வந்து இந்த ராட்சச குலத்துக்கே ஒரு கம்ப்ளீட் டிஸ்கிரேஸ், உங்க மாதிரி ஒரு அவமானமே எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி ராவணன் சபையில எல்லாருக்கு விபீஷண கண்ணா அப்படின்னா திட்டிட்டாலாம். திட்டிட்டும் விபீஷணனை பார்த்து, நீ வேற யாரா இருந்திருந்தா நான் வாழ கொன்னே போட்டிருப்பேன், நீ என் தம்பிங்கிறதுனால உயிரோடு விடுறேன் அப்படின்னு சொன்னாலாம். விபீஷணன் உடனே சொன்னாலாம், அண்ணா உங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கணும், ஏன்னா நீங்க எனக்கு அண்ணா அண்ட் நீங்க இந்த ஊருக்கு ராஜா, அதுக்காக நீங்க படுத்துற அவமானத்தெல்லாம் நான் தாங்கிப்பேன்னு நீங்க நினைக்காதீங்கோ, நீங்க பண்ணது ரொம்ப தப்பு, உங்களுக்கு நான் சொன்னது எல்லாம் உண்மையை மட்டும்தான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் நான் அட்வைஸ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு எது நல்ல ஸ்ரேயஸ் கொடுக்கும், உங்களுக்கு எது நல்ல தீர்காயுஸ் கொடுக்கும்னு பார்த்து பார்த்து நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறேன், என்னை எப்படி கண்ணா பின்னு திட்டுறேன் எல்லாருக்கு இருக்கும், உங்களுக்கு என் மேல் நம்பிக்கை இல்லை, எனக்கு இங்கே இருக்கணும்னு இனிமேல் அவசியம் கிடையாது அப்படின்னு சொன்னாலாம் விபீஷணன். சொன்ன மொமெண்ட் என்னாச்சு, தன்னோட கதையை கையில் எடுத்துட்டா சுப்புன்னு ஹீ லிஃப்டட் ஹிம்செல்ஃப் அபவ் தி கிரவுண்ட், இந்த ராட்சஸாலாம் பரப்பா அது மாதிரி எல்லாம் பண்ணுவா இல்லையா, அது மாதிரி ஹீ லிஃப்டட் ஹிம்செல்ஃப் ஆஃப் தி கிரவுண்ட் அண்ட் கூட இன்னொரு ஒரு நாலு ராட்சசாலும் அதே மாதிரி தி காட் ஆஃப் தி கிரவுண்ட், அவளுக்கும் விபீஷணன் சொல்றதுல ட்ரூத் இருக்குன்னு பட்டது போல இருக்கு. அண்ட் நாட் ஜஸ்ட் தட், அவ விபீஷணனோட ஃப்ரெண்ட்ஸாவும் இருந்திருக்கலாம், அவா இல்லாமல் அந்த சபையிலேருந்து கிளம்பினாலாம் நான் போயிட்டு வரேன், நீங்க நல்லா இருங்கோ அப்படின்னு சொல்லி, இந்த ராட்சசர்களும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பிட்டாலாம் விபீஷணன். அவர் கிளம்பி என்ன பண்ணார், நேராக அங்கேருந்து அந்த கடலை தாண்டி ராமரோட கேம்ப் இருக்கு இல்லையா அதுக்கிட்ட வந்துட்டார். ராமர் என்ன சொல்லியிருக்கார், இந்த வானரா கிட்டலாம் ஜாகிரதையா இருங்கோ, யாரான் ராட்சசர்கள்லாம் வந்தாலும் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், அவ யாரையும் உள்ள விட்டுறக்கூடாது அப்படின்னா சொல்லி வச்சிருக்காங்கயா. இந்த நாலு அஞ்சு ராட்சசாலும் வரத பார்த்த உடனே, ஏ பாருடா ராட்சசர்கள்லாம் வந்திருக்கா, அடிடா புடிடா அப்படிங்கிறாலாம், இவெல்லாம் இன்னும் ஸ்கைல தான் இருக்கா, இன்னும் வந்து இறங்கவே இல்லை. அப்போ விபீஷணன் அங்க சொல்றாரா, என் பேர் விபீஷணன், நான் ராவணனோட யங்கஸ்ட் பிரதர், சின்ன தம்பி நான் தான், எனக்கு ராமர் கிட்ட அடைக்கலம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டலாம். அடைக்கலம்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் சேயிங் நான் உங்களை நம்பி வந்திருக்கேன், நீங்க தான் என்ன பார்த்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி வந்து விபீஷணன் சொன்னாலாம். சொன்ன உடனே சுக்ரீவ மகாராஜா கிட்ட, இவர் ராட்சசன், இவனெல்லாம் நம்ப கூடாது ராஜா, நம்ம இவனை கொண்டுடலாம் அப்படின்லாம் சொல்றாளாம். உடனே விபீஷணர் சொல்றாராம், என் சீத்தைய தூக்கிட்டு போய் பெரிய தப்பு பண்ணிட்டா என்னோட அண்ணா, நான் எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும் கேட்கல, நான் ரொம்ப ஃபர்மா அட்வைஸ் பண்ணி பார்த்தேன், அப்பவும் கேட்கல, என்னை அவமானப்படுத்தினா, என்னை ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணா, எனக்கு வேற வழி இல்லை,
ஒரு ஒருத்தனுக்கு எப்படி விநாச காலம் வந்தா அவளுக்கு எந்த நல்ல அட்வைஸும் உள்ள போகாதோ அது மாதிரி பிஹேவ் பண்ணா என்னோட அண்ணா. அதனால நான் கிளம்பி வந்துட்டேன், நீங்க தயவு செஞ்சு ராமர் கிட்ட போய் சொல்லுங்க நான் வந்திருக்கேன்னு. அண்ட் ராமர்க்கு அவர் மூ உலகத்துக்கும் அடைக்கலம் கொடுக்கக்கூடியவர், அவர் எனக்கும் அடைக்கலம் கொடுப்பார்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, தயவு செஞ்சு போய் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி விபீஷ்ணர் சொன்னாலாம். சொன்ன உடனே சுக்ரீவன், எதுக்கும் இதை நம்ம ராமர் கிட்ட சொல்லிடலாம் பிஃபோர் வி டேக் எனி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ராமர்கிட்டையும் லக்ஷ்மணர்கிட்டையும் போய் இது மாதிரி விபீஷ்ணர் வந்திருக்கா, இன்னொரு நாலு ராட்சசர்களோட வந்திருக்கா, கையில கதையெல்லாம் எடுத்துன்னு வந்திருக்கா, ஆனா சரணாகதின்னு வந்திருக்கா, அப்படி சரணாகதின் வரவா எதுக்கு கையில கதையை எடுத்துன்னு வரணும் அப்படின்லாம் வந்து சுக்ரீவன் சொன்னாலாம். நான் என்னமோ இவாளெல்லாம் நம்ப மாட்டேன், எப்படி வந்து ராவணனோட ஸ்பையா இருப்பாளோன்னு எனக்கு தோன்றது, நமக்குள்ள பேதப்படுத்தணும்னு சொல்லி கிளம்பி வந்திருப்பாளோ, எதுக்காக இங்க வந்திருக்கான்னு தெரியலையே, இல்ல நம்மளோட வீக்னஸஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்காளோ, என்ன விஷயம்னு எனக்கு புரியல, என்னால வந்து அவனை நம்ப முடியாது, அதனால அவனையும் அவனோட கம்பானியன்ஸும் கொண்டுடலாமா அப்படின்னு சொல்லி சுக்ரீவ மகாராஜா கேக்குறாராம். அதுக்கப்புறம் ராமர் ஒரு ஒரு வானரனா கூப்பிட்டு நீங்க என்ன நினைக்கிறேன்னு கேக்குறாளாம். அப்போ ஜாம்பவான் சொல்றாராம், அவ வந்த நேரம், அவ வந்த ஒரு, அதாவது எப்போ நம்ம ஒரு வேலைக்கு அப்ரோச் பண்றோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. இப்ப ஜஸ்ட் வார் ஆரம்பிக்கிற நேரத்துல ஒருத்தர் வந்திருக்காள் எனிமி கேம்ப்ல அப்படின்னு கவலைப்படுறாராம் ஜாம்பவான். அதனால அவர் சொல்றாராம், இவ வந்த நேரம் வந்து ரொம்ப உச்சிதமா எனக்கு படலையே, அந்த விதத்துல இவ ஸ்பையா இருப்பாளோ, தன்னோட அண்ணாவே விட்டுட்டு வந்திருக்கான்னு அவளை எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எப்படி வாழை ட்ரஸ்ட் பண்றது அப்படின்னு ஜாம்பவான் சொல்றாளாம். அடுத்தது அங்கதன் சொல்றலாம், ஒன்று பண்ணலாம், இவாளுக்கு சின்ன சின்ன வேலையா கொடுத்து பார்க்கலாம், அந்த வேலையெல்லாம் இவா எப்படி பண்றா, இவா அதுக்குள்ள ஏதானு வேற ஏதானு ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க ட்ரை பண்றாளா அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஸ்பை பண்ணி பார்க்கலாம் இவாளுக்கே, அதுக்கப்புறம் நம்ம அவளை ட்ரஸ்ட் பண்றதா வேண்டாமான்னு நம்ம டிசைட் பண்ணலாம் அப்படின்னு அங்கதன் சொல்றலாம். அப்போ ராமர் ஹனுமானை பார்த்து கேட்டாலாம், ஹனுமான் நீ என்ன நினைக்கிற அப்படின்னலாம். ஒருத்தரை சும்மா உள்ள விட்டு க்வெஷ்சன் பண்ணி பார்த்து, இல்லை இது மாதிரி ஸ்பை பண்ணி பார்த்து நம்மளால உண்மையை தெரிஞ்சுக்கவே முடியாது. ஐதர் வி ட்ரஸ்ட் அ பர்சன் ஆர் வி டோன்ட் ட்ரஸ்ட் அ பர்சன். எனக்கு என்னமோ இவர் நல்லவர்னு தோன்றுறது, ஏன்னா உங்களை வந்து ராவணனோட ரொம்ப மரியாதை கொடுத்து பேசுறான், உங்களுக்கு மரியாதை ரொம்ப கொடுக்குறான், உங்களுக்கு வந்து இன்னும் நன்னா தெரியும், நீங்க ரொம்ப விஸ்டம் உடையவருங்கிறது புரிஞ்சுட்டு இருக்கான், அதுலேருந்து இவருக்கு விஸ்டம் இருக்குங்கிறது எனக்கு தோன்றது. அது மட்டும் கிடையாது, அவர் பேசறச்சே சின்சியரிட்டி தெரியறது, அவர் பேசறச்சே அனாவசிய ஃபிளாட்டரி இல்லை, ஒரு அரகன்ஸ் இல்லை, அதுக்கப்புறம் அவ அண்ணாக்கு அரகன்ஸ் இருக்குங்கிறது புரியறது, ரொம்ப காமா பேசுறார், இதெல்லாம் பார்த்தா எனக்கு அவர் அக்செப்ட் பண்ணணும்னு தோன்றது. ஆனா யூ ஆர் தி பெஸ்ட் ஜட்ஜ், உங்களுக்கு என்ன தோன்றதோ அதை பண்ணுங்கோ அப்படின்னு சொன்ன உடனே ராமர் சொல்றார், ஹே ஆஞ்சனேயா, நீ சொல்றது தான் கரெக்டு, இட் இஸ் குவைட் பாசிபிள் தட் இவர் நிஜமாவே எடுத்து ராவணன் கிட்ட சொல்லி அந்த ராவணன் அதை ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம். அது மட்டும் இல்லை, ஒருவேளை தன்னோட அண்ணா அந்த ராஜ்யம் தனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சு, இதுதான் ஒரே சான்ஸ், நான் ராமர் கிட்ட போயிட்டா எனக்கு அந்த ராஜ்யம் கிடைச்சிக்கும் அப்படின்னு நினைச்சாலும் தட் இஸ் ஆல்சோ அ ஃபேர் திங் டு டூ, பிகாஸ் எப்படியும் ராவணனை நம்ம அழிச்சுடுவோம், வேற வழி கிடையாது, அந்த ராஜ்யத்தான நான் அடையலாம் அப்படின்னு நினைச்சிருந்தாலும் அதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, தட் இஸ் பிட்வீன் தோஸ் டூ பிரதர்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் வி ஹாவ் அ பர்சன் இன் ஆர் சைட் விச் வில் ஒர்க் டு அவர் அட்வான்டேஜ். இன்னொரு ஒரு விஷயம், எல்லா அண்ணா தம்பியும் என்ன மாதிரியும் பரதன் மாதிரியும் இருக்க மாட்டா, எல்லா ஃபேமிலிஸ்லயும் வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்க மாட்டா. இன்னொரு ஒரு விஷயம், நார்மல் ஃபேமிலிஸ்ல அண்ணா தம்பிலாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கானா, தட் இஸ் சம்திங் நைஸ். ஆனா எப்பவுமே ஒரு கிங்டம்னு இருக்கிறச்சு அண்ணா தம்பிலாம் ஒருத்தர் ஒருத்தர் சந்தேகப்பட்டுதான் இருப்பா, இது நார்மல் தான், இது தே டோன்ட் ட்ரஸ்ட் ஈச் அதர், அது ரொம்ப ரேர். அதனால எனக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கிடையாது விபீஷ்ணன் கிட்ட, ஒரு ராவணன் அது மாதிரி சந்தேகப்பட்டாலோ இல்ல விபீஷ்ணன் அது மாதிரி சந்தேகப்பட்டாலோ எனக்கு அதுல ப்ராப்ளம் கிடையாது. இன்னொரு விஷயம், உன்ன மாதிரி ஃப்ரெண்டு எனக்கு கிடைச்சா மாதிரி எல்லாருக்கும் ஃப்ரெண்டும் கிடைக்க மாட்டா அப்படின்லாம் சொல்லி எல்லார பத்தியும் சொல்லிட்டும் அவர் சொன்னாராம், கந்துன்னு ஒரு ரிஷி இருக்கார், அவர் வந்து சொல்லியிருக்கார், ஒருத்தர் ஒரு ஆபத்து காலத்துல ஒரு எனிமி வந்து கையை கூப்பின்னு வந்து நின்று எனக்கு சரணாகதி, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு வந்து நின்னா அவருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியது நம்மளோட தர்மம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார். அந்த தர்மத்தை என்னால் விட முடியாது. அது மட்டும் கிடையாது, ராமா நான் உன்னுடையது, ஐ பிலாங் டு யூ அப்படின்னு யாரான் சொல்லிட்டு அவளை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது என்னோட லைஃப் பிரின்சிபிள். எப்படி நான் சத்தியத்தை விட மாட்டேனோ அதே மாதிரி எனக்கு ஒரு பிரின்சிபிள்,
யாரான என்ன ஹெல்ப் அப்படின்னு சொல்லி சரணாகதின்னு வந்துட்டானா, நீ பயப்படாதே நான் உனக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது என்னோட பிரின்சிபல். எப்பேற்பட்ட நிலைமையிலையும் நான் அதை பண்ணுவேன், அதனால ஐ ஹாவ் டு கிராண்டும் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொன்னார். அது ஒரு பியூட்டிஃபுல் ஸ்லோகம் இருக்கு. சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மி இதிச்ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் பிரதம் மம. அதாவது உலகத்துல எப்பேற்பட்ட ஜீவனா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஜீவன், அதாவது ஒரு நாயா இருக்கலாம், ஒரு அணிலா இருக்கலாம், ஒரு ராட்சசனா இருக்கலாம், ஒரு ஹியூமன் பீயிங்கா இருக்கலாம், எப்படி எந்த ஒரு ஜீவனா இருந்தாலும் சரி, ஒரு திருடனா இருக்கலாம், ஒரு நல்லவனா இருக்கலாம், எந்த ஜீவன் போய் ராமர் கிட்ட ராமா தவாஸ்மி, ராமா ஐ பிலாங் டு யூ அப்படின்னு சொல்லிட்டானா, ராமரோட இது என்ன, விரதம் என்ன, அபயம், உனக்கு பயம் கிடையாது இனிமே, யூ பிலாங் டு மீ அப்படின்னு சொல்லி அபயம் கொடுக்க வேண்டியது ராமரோட விரதமா. அதனால நம்ம எல்லாரும் ராமா கிட்ட ராமா தவாஸ்மி அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாரா. அதுக்கப்புறம் சொன்னாரா, நீங்க போய் அந்த விபீஷ்ணன், அதுக்கப்புறம் அவரோட கூட நாலு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கா இல்லையா, அவ எல்லாருக்கும் அபயம் கொடுத்து கூட்டின் வாங்கோ. அது மட்டும் கிடையாது, ஒருவேளை அங்க ராவணனே வந்திருந்தா கூட அந்த ராவணனுக்கும் அபயத்தை கொடுத்து கூட்டின் வாங்கோ அப்படின்னு சொல்லி சுக்ரீவ மகாராஜா கிட்ட சொன்னாலாம். சுக்ரீவ மகாராஜா, உங்களை மாதிரி தர்மத்தை காப்பாத்துறவர் யாருமே கிடையாது, கரெக்டு, ஹனுமானும் உங்களோட தர்மத்தை புரிஞ்சுட்டு இருக்கார், அவருக்கு விபீஷ்ணனோட சின்சியரிட்டியும் புரியறது, நான் போய் உடனே விபீஷ்ணரை கூட்டின்னு வரேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா போய் விபீஷ்ணரையும் அவளோட நாலு ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டின்னு வந்தாலாம். அவ அஞ்சு பேரும் வந்து ராமரோட பாதத்துல நமஸ்காரம் பண்ணாலாம். அப்ப ராமர் அவளுக்குலாம் அபயம் கொடுத்து சொன்னாலாம், ஹே விபீஷ்ணா, இந்த ராட்சசாலோட வீக்னஸஸ் என்னென்ன அப்படிங்கறதெல்லாம் நீ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொன்னாலாம். உடனே விபீஷ்ணர் சொன்னாரா, ராவணனுக்கு ஒரு வரன் கிடைச்சிருக்கு பிரம்மா கிட்டேந்து, கந்தர்வர்கள் நாகர்கள் பறவைகள் எதால யாராலையும் வந்து இல்ல தேவர்கள் யாராலையும் வதம் பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த வரன் வாங்கிட்டு இருக்கான். கும்பகர்ணனும் இந்திரன் மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான பர்சன், இந்திரஜித் அக்னி கிட்டேந்து ஒரு வரன் வாங்கிண்டு, ஹீ கேன் டிசப்பியர் எனிவேர் அண்ட் ஹீ கேன் அப்பியர் எனிவேர் எல்ஸ். ரொம்ப தன்னோட எனிமிய வந்து அதனால அந்த டிசப்பியரிங் ஆக்டை வச்சுன்னு ரொம்ப பயங்கரமா ஜெயிப்பாவன் அப்படின்னு சொன்னாலாம். பிரஹஸ்தன் அவன் தான் கமாண்டர் இன் சீஃப் ராட்சசாலுக்கு, மணிபத்ரன் அப்படிங்கிற குபேரனோடவே ஒரு ஆர்மி ஜென்ரலை ஜெயிச்சுட்டான், மகோதரன் மகாபார்ஷ்வன் அக்கம்பரன் இவாலா ஜென்ரல்ஸ், இவாலா தேவர்களோட சண்டை போடுறதுனா லட்டு திங்கிற மாதிரி அவளுக்கு அது மாதிரி பண்ணுவா. லங்கால 10 கோடி ராட்சசர்கள் இருக்கா, இவாலாம் வந்து ராவணன் தேவர்களை ஜெயிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொன்னாலாம். உடனே ராமர் சொன்னாலாம், நான் இந்த ராவணனை கண்டிப்பா ஜெயிச்சே தீருவேன், ராவணன் அவனோட பசங்க அதை தவிர அவனோட ஜென்ரல்ஸ் அத்தனை பேரையும் ஜெயிச்சு உனக்கு நான் ராஜ்யத்தை கொடுப்பேன், இதை நான் என்னோட 3 தம்பிகள் மேலையும் ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே விபீஷன் சொன்னாலாம், என்னால முடிஞ்சது எதுவா இருந்தாலும் சரி அந்த ஹெல்ப் அத்தனையும் செஞ்சு இந்த ராட்சச ஆர்மியும் உங்களையும் ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுவேன் அப்படின்னு விபீஷ்ணன் சொன்னாலாம். உடனே ராமர் லக்ஷ்மணரை கூப்பிட்டு போய் விபீஷ்ணருக்கு இப்பவே பட்டாபிஷேகம் பண்ணிவே அப்படின்னு சொன்னாலாம். கடல்லேருந்து ஜலத்தை எடுத்துன்னு வந்து விபீஷ்ணருக்கு குடங்குடமா தலையில ஜலத்தை விட்டு பட்டாபிஷேகம் லங்கைக்கு ராஜாவா ஆக்கி அது மாதிரி பண்ண உடனே எல்லா வானராலும் ஒரே குஷியா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு அவெல்லாம் கோஷம் போடுறாளாம். இப்போ ஒரு குட்டி கவுன்சில் உட்காந்துட்டு இருக்கு, ராமர் லக்ஷ்மணர் விபீஷ்ணன் சுக்ரீவ மகாராஜா அப்புறம் ஹனுமான் அத்தனை பேரும் உட்காந்துட்டு இருக்காளாம். உட்காந்துட்டு இருக்கிறச்சே எப்படி இந்த கடலை கடக்கிறதுனே புரியலையே அப்படின்னு சுக்ரீவன் சொன்ன உடனே விபீஷ்ணன் சொல்றாளா, நீங்க சகர சக்கரவர்த்தியோட டிசெண்டன் தானே, அப்போ இந்த சாகரம்ங்கிறதே அவரால் வந்தது தானே, நீங்க பிரார்த்தனை பண்ண இந்த சாகரமே உங்களுக்கு வழி விடுமோ அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். திஸ் சவுண்ட்ஸ் லைக் அ குட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் சொன்னாராம், இதுக்கு பிளான் பண்ணிட்டு இதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி அங்கேருந்து ஷார்தூலான்னு ஒரு ராட்சசன் வந்து இவெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நேராக லங்கைக்கு வந்து, ராஜா ராஜா நான் போய் பார்த்தேன், ஒரு பெரிய வானர சைன்யம் அங்கே வந்துருத்து, அவெல்லாம் நம்மளோட ஸ்ட்ரென்த்து என்ன ஏதுன்னு எல்லாத்தையும்
தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. நீங்களும் ஒரு ஸ்பை அனுப்புங்க, ஹூ கேன் கோ டிஸ்கைஸ்ட். அங்க போய் இவெல்லாம் என்ன பண்றாங்கறத கண்டுபிடிச்சு பிடிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி இந்த சார்துலன் போய் சொன்னானா ராவணன் கிட்ட. ராவணன் உடனே சுக்கன் அப்படின்னு இன்னொரு ராட்சசனை கூப்பிட்டு அவன் இன்னொரு ஸ்பை இவனால வேண்டிய ரூபத்தை எடுத்துக்க முடியுமா. ஸோ அவன் என்ன பண்ணானா அவன் ஒரு பேர்ட் வேஷத்தை போட்டுருந்தானா. இந்த சுக்கன் கிட்ட ராவன் சொன்னாலாம் போய் சுக்ரீவ மகாராஜா கிட்ட உன்னோட அப்பா என்னோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு, நீயும் எனக்கு பிரதர் மாதிரி, எதுக்கு இந்த ராவனை போய் நீ கட்டிந்த இது பண்ணிட்டு இருக்க, ஃப்ரெண்ட்ஷிப் கொண்டாடின் இருக்க, நீ என்னோட வந்துரு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ராமனை அழிச்சுட்டு நான் உனக்கு இன்னும் ராஜ்யத்தை பெருசு பண்ணித்தரேன், நான் உனக்கு இன்னும் பெரிய ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம வளர்த்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லி சொன்னாலாம். நீ கிஷ்கிந்தாக்கு திருப்பி போயிடும் அப்படின்லாம் சொன்னாலாம். இதுக்காக இந்த சுக்கன் அங்கேருந்து வந்து பேர்ட் மாதிரி வந்து இந்த மெசேஜ் கொண்டு வந்த உடனே எல்லா வானராலும் ஓஹோ அங்கேருந்து ஸ்பை வேலை பண்றியா நீ அப்படின்னு சொல்லி டமால் டுமில் அடிக்க ஆரம்பிச்சாலாம். இந்த சுக்கன் என்னை விடுங்கோ ராமா, என்னை காப்பாத்துங்கோ, நான் ஒரு வெறும்னு வந்து ஒரு தூதன், என்னை வந்து கொல்றாய்வாள்லாம், என்னை ரிலீஸ் பண்ண சொல்லுங்கோ அப்படின்ன உடனே ராமர் கொல்லாதீங்கோ கொல்லாதீங்கோன்னு சொன்னாலாம். அப்போ உனக்கு என்ன ஸ்பிரிட், என்ன இது கொண்டு வந்திருக்கேன், மெசேஜ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா இது மாதிரி ராவணன் இதெல்லாம் சொன்னான உடனே சுக்ரீவன் சொன்னாலா அவன் நல்லவனும் கிடையாது, எனக்கு அவன் ஃப்ரெண்டும் கிடையாது, அவன் ஜட்டாயு கொண்டு இருக்கான், சீத்தையை கொண்டு போயிருக்கான், ராமலக்ஷ்மணால இப்படி படுத்திருக்கான், அவனை நான் என்ன பண்ண போறேன் பாரு, அவனை நான் டெஸ்ட்ராய் பண்ண போறேன், ராமரோட ஏரோஸ் எல்லாம் வந்து டெஸ்ட்ராய் பண்ண போறது, நாங்கெல்லாம் வந்து லங்கையே வந்து டெஸ்ட்ராய் பண்ண போறோம், அவனை தப்பிக்கவே முடியாது அப்படின்னு நான் சொன்னேன்னு சொல்லு அப்படின்னலாம். உடனே நாலஞ்சு வானரா கோவப்பட்டுட்டு இந்த சுக்கனை திருப்பி அடிக்க வந்தாலாம். அப்போ சுக்கன் சொன்னாலாம் ப்ளீஸ் என்னை அடிக்காதீங்கோ, என்னை விட்டுடுங்கோ, என்னை விட்டுடுங்கோன்னு சொன்னாலாம். அவனை ஹர்ட் பண்ணாதீங்கோ, ஹீஸ் ஒன்லி எ மெசஞ்சர், திருப்பி அனுப்பிச்சுடுங்கோன்னு சொன்னாலாம். சரி அப்படின்னு ராமர் பேச்சு கேட்டிருந்து இந்த வானரெல்லாம் விட்ட உடனே தப்பிச்சேன் பொழைச்சேன்னு இந்த சுக்கன் திருப்பி போனானா. அதுக்குள்ளேயும் ராமர் ஒரு தர்பா ஆசனம், தர்பா அப்படின்னு ஒரு கிராஸ் இருக்கு, அந்த கிராஸ் எல்லாம் விரிச்சுண்டு ஒரு பாய் மாதிரி அது மேல உட்காந்துண்டு அவர் சொன்னாதான் ஐதர் வி வில் கிராஸ் திஸ் ஓஷன் ஆர் இந்த சாகர சக்கர இந்த சாகரமே அதாவது இந்த சாகரமே வந்து இட் வில் ஹாவ் டு டை, ஒன் ஆஃப் தி டூ வில் ஹேப்பன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாராங்க. உட்காந்து அவர் தபஸ் பண்ண ஆரம்பிச்சாராம். மூணு நாள் பேசாம அதுக்கப்புறம் சாப்பிடாம மைண்டியூ கண்ட்ரோல் பண்ணிட்டு அவர் அங்க அந்த அந்த வருண பகவான் அங்க வருவார் அப்படின்னு சொல்லி தபஸ் பண்ணாரா ராமர். மூணு நாளும் வரலேன்னதுக்கு அப்புறம் என்னாச்சா, ராமருக்கு ரொம்ப கோவம் வந்துடுதான். யாரானு காமா இருந்தா, பேஷண்டா இருந்தா, சின்சியரா இருந்தா அதெல்லாம் வீக்னஸ் நினைச்சுட்டு இருக்காளா, எனக்கு என்ன பவர் இல்லைன்னு நினைச்சுட்டு இருக்காளா, எனக்கு என்ன பவர் இருக்குன்னு நான் இப்ப காட்டுறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட வில்ல ஒரு அம்பு, என்ன அம்பு அது, பிரம்மாஸ்திரம், பிரம்மாஸ்திரத்தை வச்சு அவர் ஷூட் பண்ண போனாரா எல்லா அப்படியே வந்து அந்த கடலே வந்து பாயில் ஆக ஆரம்பிச்சுடுதான். அந்த கடலுக்குள்ள எவ்வளோ மீன் இருக்கும், எவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் இருக்கும், எவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் இருக்கும், அத்தானும் அப்படியே துட்டிக்க ஆரம்பிச்சுடுதான், பயந்து போயிடுதான் எல்லாம். உடனே ராமா ராமா நிறுத்து ராமா அப்படின்னு போது லக்ஷ்மணரும் அண்ணா இவ்வளோ கோவப்படாதீங்க அண்ணா, உங்களை மாதிரி இவ்வளோ பிரேவானவர், இவ்வளோ பெரிய ஹீரோ, நீங்கள் போய் கோவப்பட்டேன்னா இந்த உலகம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அவரும் பயந்து போய் சொன்னாராம். அப்படியெல்லாம் சொன்னபோது அங்கே திடீர்னு வருண பகவான் வந்து ராமா நீங்கள் இப்படியெல்லாம் கோச்சிக்காதீங்கோ, நீங்கள் புரிஞ்சுக்கோங்கோ, நான் வேணும்ட்டே வராமல் இல்லை, எனக்குன்னு ஒரு லா இருக்குது, நான் எப்படி உங்களுக்கு வழிவிடுவேன்னு சொல்லுங்கோ, தண்ணி எப்படி வழிவிடும், என்னோடய லாலேருந்து என்னால் மீறி எந்த வேலையும் பண்ண முடியாது, இங்கே நிறைய அலிகேட்டர்ஸ்லாம் இருக்குது, நிறைய க்ரோக்கடைல்ஸ் இருக்குது, நிறையா எவ்வளோ வெரைட்டி ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் இருக்கா, எனக்குள்ள ஃபிஷ் இருக்குது எவ்வளவோ, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி இவாளெல்லாம் வந்து நான் எப்படி இவாளுக்கு தப்பு பண்ண முடியும், எனக்கு என்னோட லா படி நான் இருக்கேன், ஆனால் நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்கிறேன், இந்த வானரால்லாம் இங்கே ஒரு பிரிட்ஜ் கட்டினான்னா ஐ ஹோல்ட் அப் த பிரிட்ஜ் அண்ட் ஐ வில் ஆல்சோ மேக் ஷுர் இந்த க்ரோக்கடைல்ஸ் வந்து கடிக்காமல் இருக்கும் அப்படிங்கிறது நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஜஸ்ட் இங்கே நலன்னு ஒருத்தர் இருக்கா இந்த வானரா கேங்கில், அந்த நலன் விஸ்வகர்மாவோட புள்ள, ஹீ வில் நோ ஹவு டு கன்ஸ்ட்ரக்ட் அ பிரிட்ஜ், ஆஸ்கிம் டு கன்ஸ்ட்ரக்ட் அ பிரிட்ஜ் அப்படின்னு சொன்னாலாம்.
அப்போ ராமர் கேட்டாலா, என் கையில் இந்த ஏரோ இருக்கு, இந்த பிரம்மாஸ்திரத்தை நான் பூட்டிட்டேனே, அதை சும்மா உள்ளே வைக்க முடியாது, என்ன பண்ணட்டும் அப்படின்லாம். அதோ அங்கே நார்த்தில் நிறைய திருடர்கள் இருக்கா, மரு அப்படிங்கிற அந்த ஒரு ரீஜனில், அதுதான் இன்னையோட மார்வாரா இருக்கலாம் அப்படின்னு ஒரு கெஸ் இருக்கு. ராஜஸ்தான் பேசிக்கலி, அந்த இடத்துல இருக்கிறவாள் தான் நிறைய திருடர்கள்லாம் வந்து என்கிட்ட தண்ணி குடிக்கிறா, எனக்கு அது பிடிக்கவே இல்லை, அந்த ஏரியாவே அழிச்சுடுங்கோ அப்படின்னா. உடனே ராமர் அந்த ஏரியாவை கம்ப்ளீட்டாக அழிச்சுட்டும் முன்னாடியே சொன்னால்தான் இந்த லேண்டில் நல்லா நிறைய பசுக்கள் வரும், பால் தயிர் மோரெல்லாம் பஞ்சமே இல்லாமல் இருக்கும், ஃப்ரூட்ஸ் இருக்கும், ரூட்ஸ் இருக்கும், ஹனி இருக்கும், நிறைய ஹர்ப்ஸ் வரும், எல்லாமே நல்லதாக இருக்கும் அந்த லேண்டில் அப்படின்னு பிளஸ்ஸும். அந்த பிரம்மாஸ்திரத்தை போட்டு அழிச்சதுனால அந்த லேண்ட் அப்படியே கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போயிடுங்கிறது கிடையாது, ராமர் பின்னாடியே பிளஸ் பண்ணதுனால அங்கே எல்லாமே சமிருத்தியாக இருக்கும் அப்படின்னு ஆயிடுது. இந்த நலன் அதுக்குள்ளே, ஆமாம் ஆமாம், இவர் சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் வந்துடுது, நான் விஸ்வகர்மாவோட புள்ள தான், எங்கள் அம்மா எனக்கு சொல்லியிருக்கா, எங்கள் அம்மா ஒரு வரன் வாங்கின்றதுனால நான் அவளுக்கு பிறந்த இது மாதிரி, எனக்கு விஸ்வகர்மாவோட அத்தான டெக்னிக்கும் எனக்கு தெரியும், என்னால் பண்ண முடியும் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஜஸ்ட்டு வானரால்லாம் ஹெல்ப் பண்ணானா மற்ற வானரால்லாம் நான் கிட்டுக்கிட்டுன்னு கட்டிடுவேன் அப்படின்னு சொன்னாலாம். அப்புறம் இந்த வானர அத்தனை பேரும் கல்லெல்லாம் எடுத்துன்னு வந்து எல்லாத்தையும் அந்த பிரிட்ஜை எப்படி கட்டணுங்கிறத பார்த்து இந்த நலன் சொல்லபடியே கிட்டு 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 கிட்டுன்னு கட்ட ஆரம்பிச்சுட்டாலாம். எவ்வளோ யோஜனா, 100 யோஜனா லாங் அண்ட் 10 யோஜனாஸ் வைட், அவ்வளோ பெரிய பிரிட்ஜு கட்டினாலாம் அதில் ஃபஸ்ட்டு 4 டேஸில் 77 யோஜனா கட்டிட்டாலாம், 77 யோஜனாஸ் கட்டிட்டாலாம் கிட்டு 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 கிட்டுன்னு. அப்புறம் 5th டே கடைசியில 23 யோஜனாவை மட்டும் கட்டிட்டும் ராமர்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். ராமர் உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். அப்போ சுக்ரீவ மகாராஜா சொன்னாலாம், நம்மள எந்த குரோக்கடைல் எதுவுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணலை, நம்ம ஈஸியாக இதை கிராஸ் பண்ணிடலாம், நீங்கள் ஹனுமான் மேலேயும் லக்ஷ்மர் அங்கதன் மேலேயும் ஏறிண்டா போதும், நம்மளாம் அந்த பக்கம் கடந்து போயிடலாம் அப்படின்னு சொன்னாலாம். அங்கே எங்கே வரைக்கும் அவள் பண்ணியிருக்கா, லங்கையில் சுவேல பர்வத்தம் வரைக்கும் இவா கட்டிட்டாலாம். ஸோ இவா அத்தனை பேரும் கிட்டுன்னு ஜாலியாக ஒரு பிக்னிக் போகிற மாதிரி ஏந்து ஓடினாலாம் அந்த பிரிட்ஜில். சில வானரல்லாச்சே, திஸ் இஸ் பிகம் டூ க்ரௌடட் அண்ட் இவாலாம் ரொம்ப ஸ்லோவாக நடக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஸ்விம் பண்ணின்னு வந்தாலாம். எல்லாம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு ஒரே கோஷத்தை எழுப்பிண்டு, ஜெய் சுக்ரீவ மகாராஜா, ஜெய் அங்கதன், ஜெய் லக்ஷ்மணா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஜாலியாக கோஷத்தை எழுப்பிண்டு அங்கே லங்கைக்கு வந்து சேர்ந்தாலாம். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். சீதாராம், உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன அனவுன்ஸ்மெண்ட். நம்ம ஃபைனல் போர்ஷன் ஆஃப் ராமாயணத்துக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு ஃபியூ எபிசோட்ஸ் இருக்குது ராமாயணம் முடிய. இதுக்கு அடுத்தது நான் என்ன ரெக்கார்ட் பண்ணட்டும் அப்படிங்கிற சஜஷன்ஸ் எனக்கு வேணும். இஃப் யூ ரியலி என்ஜாய்ட் இட், டூ சென்ட் மீ அ வாய்ஸ் நோட். நீங்கள் எந்த பாட்காஸ்ட் சைட்டில் கேட்டாலும் அதோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து தேர் இஸ் அ ஃபீட்பேக், ஒரு லிங்க் வே யூ கேன் ரெக்கார்ட் யுவர் வாய்ஸ் அண்ட் லெட் மீ நோ வாட் யூ என்ஜாய்ட் அண்ட் வே வாட் யூ வாண்ட் மீ டு ரெக்கார்ட் நெக்ஸ்ட். இட் குட் பி மகாபாரதம், இட் குட் பி நம்மளோட இந்தியன் சேஜஸ் இருக்கா இல்லையா, அவளை பற்றி இருக்கலாம், சங்கராச்சாரியா, துக்காராம் மகாராஜ், ஞானேஸ்வர் மாவுலி, அது மாதிரி யார் வேணாலும் இருக்கலாம். ஆர் நம்மளோட பாகவத புராணத்துலேருந்து துருவச்சரித்திரம், அப்புறம் நரசிம்மாவதாரம், அது மாதிரி கூட சின்ன சின்ன ஸ்டோரிஸ் இருக்கலாம். உங்களுக்கு என்ன கேட்கணும்னு ஆசையாக இருக்குங்கிறது ப்ளீஸ் லெட் மீ நோ. தட் பி வெரி என்கரேஜிங் ஃபார் மீ டு டூ த நெக்ஸ்ட்.